ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிற சப்ஜெக்ட் வந்து ஹீட் அண்ட் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர். அதில் என்னென்ன கான்செப்ட்ஸ் பார்க்க போகிறோன்னா, எலக்ட்ரிக்கல் அனலாகி ஆன் கண்டக்டிவ் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், நெக்ஸ்ட்டு கண்டக்டிவ் தெர்மல் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் கண்டக்டிவ் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், இதுக்கு ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக்கலி அனலாகி ஆன் கண்டக்டிவ் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பார்க்கலாம். ஸோ கண்டக்டிவ் ஹீட் ட்ரான்ஸ்ஃபருக்கு எந்த லா ஒபே பண்ணோன்னா, ஃப்ரீயரில் தான் ஒபே பண்ணுவோம். ஸோ அதே எலக்ட்ரிக்கல் பார்த்தோன்னா ஓம்ஸ் லா, நம்ம ஃபார்முலா தெரியும் புரியலாம், க்யூ இஸ் ஈக்குவல் டு கேஏ டெல்டி பை எல், ஓம்ஸ்ல வந்து வி ஈக்குவல் டு ஐஆர் தெரியும். இங்கே வந்து ஃப்ளோ வேரியபிள், எது ஃப்ளோ ஆகுதுனா ஹீட் தான் ஃப்ளோ ஆகுது. ஸோ க்யூ தான் ஃப்ளோ வேரியபிள், யூனிட் வந்து வாட்டர். இங்கே ஃப்ளோ வேரியபிள் வந்து கரண்ட், கரண்ட் தான் ஃப்ளோ வேரியபிள், கரண்ட் ஃப்ளோன்னு சொல்லுவாங்க. ஐ யூனிட் வந்து ஆம்ஸ். இங்கே வேரியிங் பேராமீட்டர் என்னன்னா டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் டெல்டி, இதுதான் வேரியிங். யூனிட் வந்து கே. இங்கே வேரியிங் பேராமீட்டர் வந்து வோல்டேஜ், பொட்டென்சியல் டிஃபரன்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து வோல்ட்ஸ் யூனிட். நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ், ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோன்னா ஆர் ஈக்குவல் டு வி பை ஏ, அதாவது வேரியிங் பேராமீட்டர் பை ஃப்ளோ வேரியபிள். அதே ரெசிஸ்டன்ஸ், அதே அனலாகி இங்கே யூஸ் பண்ணி நம்ம ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஸோ டெர்மினல் ரெசிஸ்டன்ஸ் ஆர்டிஹெச் ஈக்குவல் டு வேரியிங் பேராமீட்டர் டெல்டி பை கியூ, ஆர்டிஹெச் ஈக்குவல் டு டெல்டி பை கியூ, யூனிட் வந்து கெல்வின் பர் வாட், இது வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதுதான் தெர்மல் ரெசிஸ்டன்ஸ் இதோட ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு கண்டக்டிவ் தெர்மல் ரெசிஸ்டன்ஸ் ஆர்டிஹெச் ஈக்குவல் டு டெல்டி பை கியூ, டெரிவேஷன் நம்ம இப்போ பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் வந்து அது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்லாப், ஸ்லாப்ங்கிறது ஒரு ஏரியா இருக்கும், ஒரு திக்னஸ் இருக்கும். ஸோ ஆர்டிஹெச் ஈக்குவல் டு டெல்டி பை கியூ, இது நம்ம முன்னாடியே பார்த்தது தான். ஸோ கியூக்கு ஃபார்முலா தெரியும், கேஏ டெல்டி பை எல், அதுலேருந்து சப்ஸ்டிட் பண்ணோன்னா எல் பை கேஏ. ஸோ இதுதான் ஆர்டிஹெச் ஃபார்முலா ஸ்லாபுக்கு. நெக்ஸ்ட்டு சிலிண்டர், சிலிண்டர் பார்த்தோன்னா இன்னர் டயர் இருக்குது, அவுட்டர் டயர் இருக்குது. ஸோ இதை வச்சு தான் சிலிண்டர் ஃபார்ம்லாம் கண்டுபிடிப்போம். ஸோ இது டெல்டி பை கியூ ஈக்குவல் டு லான் ஆர் ஒன் பை ஆர் டூ பை டூ பை எல் கே, இது சிலிண்டர் குறித்து. நெக்ஸ்ட் ஸ்பியர், ஸ்பியருக்கு அவுட்டர் ரேடியஸ் இன்னர் ரேடியஸ் இருக்குது. ஸோ அதை எடுத்துக்கலாம், இது வந்து ஹாலோ ஸ்பியர் கண்டிஷன். ஃபார்மில் வந்து ஆர்டிஹெச் ஈக்குவல் டு டெல்டி பை கியூ ஈக்குவல் டு ஒன் பை ஆர் டூ மைனஸ் ஒன் பை ஆர் ஒன் பை ஃபோர் பை கே. ஸோ இந்த மூணுலேயுமே பார்த்தோன்னா கே வந்து கீழே தான் இருக்குது. ஸோ ஆர்டிஹெச் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு தெர்மல் கனெக்டிவிட்டி. நெக்ஸ்ட் வந்து கண்டக்டிவ் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், நம்ம முன்னாடி பார்த்த ஃபார்ம்ல வந்து ஆர்டிஹெச் ஈக்குவல் டு டெல்டி பை கியூ, அதில் கியூஆர் இந்த சைட் கொண்டு வந்துட்டோம்னா டெல்டி பை ஆர்டிஹெச். ஸோ இங்கே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்லாப்க்கு டெல்டி பை ஆர்டிஹெச் வந்து ஸ்லாப் வந்து எல் பை கேஏ. ஸோ மேலே கொண்டு போயிட்டோம்னா கேஏ டெல்டி பை எல், இது முன்னாடியே தெரியும் ஸ்லாபுக்கு. நெக்ஸ்ட் சிலிண்டர் பார்க்கலாம், டெல்டி பை ஆர்டிஹெச் பார்த்தோம்னா லான் ஆர் ஒன் பை ஆர் டூ பை டூ பை எல் கே, டூ பை எல் கே மேலே கொண்டு போயிட்டோம்னா கே இன்ட்டு டூ பை எல் இன்ட்டு டெல்டி முன்னாடி இருக்குது பை லான் ஆர் ஒன் பை ஆர் டூ. நெக்ஸ்ட் ஸ்பியருக்கு, ஸ்பியருக்கு ஒன் பை ஆர் டூ மைனஸ் ஒன் பை ஆர் ஒன் பை ஃபோர் கே, ஃபோர் பை கேங்கிறது ரெசிஸ்டன்ஸு. மேலே கொண்டு போயிட்டோம்னா ஃபோர் பை கே இன்ட்டு டூ டெல்டி பை ஒன் பை ஆர் டூ மைனஸ் ஒன் பை ஆர் ஒன், இதுதான் நமக்கு கண்டக்டிவ் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபார்முலா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷேப்ஸ்க்கு. நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். த அவுட்டர் சர்ஃபேஸ் ஆஃப் த லாங் சிலிண்டர் இஸ் மெயின்டைன் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர். ஸோ சிலிண்டர் சொல்லிட்டாங்க, நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்கன்னா சிலிண்டர் டசன்ட் ஹாவ் எனி ஹீட் சோர்ஸ், ஸோ உள்ள எதுவும் ஹீட் ஜென்ரேஷன் கிடையாது. ஸோ டெம்பரேச்சர் இன் தி சிலிண்டர் வில் வேரி, டெம்பரேச்சர் வந்து எப்படி வேரி ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஆர்டிஹெச் தெரியும், சிலிண்டருக்கு என்னென்னா லான் ஆர் ஒன் பை ஆர் டூ பை டூ பை எல்கேன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து லாங் ஆர் ஒன் பை ஆர் டூ, ஸோ லாக் ரிதமிக்காத வேரி ஆகும். ஸோ வேரி லாக் ரிதமிக்லி வித் ரேடியஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம், இதை ஃபார்ம்லாம். ஸோ ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து யூசிங் தெர்மாலஜிக்கல் அனலாகி ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், மேட்ச் லிஸ்ட் ஒன் அண்ட் லிஸ்ட் டூ கேட்டிருக்காங்க. ஸோ மேட்ச் பண்ணலாம். வோல்டேஜ் வந்து பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ், ஸோ இதுக்கு மேட்ச் வந்து டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ். ஸோ ஏக்கு வந்து ஃபோர், ஃபோர் ஏக்கு ஃபோர்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி அண்ட் டி. ஸோ இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று. நெக்ஸ்ட் பார்க்கலாம், பி வந்து கரண்ட் ஃப்ளோ சொல்லியிருக்காங்க, கரண்ட் ஃப்ளோனால் இங்கே ஹீட் ஃப்ளோ. ஸோ த்ரீ, பி அண்ட் டியில் எது த்ரீ வருதுன்னு பார்க்கலாம். ஸோ டி வந்து த்ரீ வருது. நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ், ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோன்னா இங்கே வந்து தெர்மல் ரெசிஸ்டன்ஸ் ஒன், கெப்பாசிட்டன்ஸ் வந்து தெர்மல் கெப்பாசிட்டி. ஸோ ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து மெட்டல் பிளேட் ஹேஸ் ஏ சர்ஃபேஸ் ஏரியா ஏ கொடுத்துருக்காங்க, திக்னஸ் எல் கொடுத்துருக்காங்க, தெர்மல் கனெக்டிவிட்டி கே கொடுத்துருக்காங்க. ஸோ இல்லை என்ன கேட்குறாங்கன்னா தெர்மல் ரெசிஸ்டன்ஸ் ஆர்டிஹெச் வந்து ஒரு பிளேட்டுங்கிறதுனால
slab ni consider pannitu l by ka formula use pannikalam direct substitution potta na 2.5 into 10 power minus 5 kelvin per watt so option b is correct next on the wall of thickness wall solitanga slow slab da consider pannikalam l kuduthukanga area kuduthukanga thermal conductivity k kuduthukanga temperature on two sides kuduthukanga what is the thermal resistance கேட்டிருக்காங்க thermal resistance க்கு l by k ஏ நம்ம போட்டா போதும் இது நிறைய வேல்யூஸ் கொடுத்திருக்காங்க டெல்டி வந்து தேவையில்லை ஸோ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 1 கெல்வின் பர் வாட்னு கிடைக்குது கெல்வின் பர் வாட் வந்து ரொம்ப ஞாபகம் வச்சுக்கணும் டெல்டி பை கியூ ஸோ மேலே தான் கெல்வின் கீழே தான் வாட் ஏன்னா வாட்டையும் கெல்வினும் ரிவர்ஸ் பண்ணி இங்கே ஆன்சர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அதில் வந்து நம்ம கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது ஸோ ஆப்ஷன் இஸ் சி 1 கெல்வின் பர் வாட் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோன்னா எக்ஸ்பிரஷன் ஃபார் தெர்மல் கண்டக்டன் ரெசிஸ்டன்ஸ் டு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் த்ரூ எ ஹாலோ ஸ்பியர் கேட்டிருக்காங்க ஹாலோ ஸ்பியருக்கு நமக்கு தெரியும் 1/r2 - 1/r1/4πk ஸோ 4πk கீழே இருக்கும் நம்ம ஃபஸ்ட்டு அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் பார்த்துக்கலாம் ஏ பி லைனில் சியில் இருக்குது ஏ அண்ட் சி இதில் எதோ ஒன்று தான் கரெக்டாக இருக்கும் 1/r2 - 1/r1 கிராஸ் மல்டிப்ளை பண்ணனா r1 - r2 / r1 r2 கிடைக்கும் ஸோ அது ரிவர்ஸில் கொடுத்துருக்காங்க r2 - r1 / r1 r2 ஸோ ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்